Good morning students. நாம இப்போ biozoology ல third lesson இனப்பெருக்க நலன் என்கிற third lessonல question answer 1 mark 2 mark 3 mark 5 mark important question பார்க்கலாம். இந்த questions எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சு எழுதிக்கோங்க. எழுதி practice எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு annual exam க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து important question, ரொம்ப ரொம்ப important question. ஃபஸ்ட் ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஒரு கருத்தடை மாத்திரை எவ்வாறு அண்ட வெளியீட்டை தடுக்கிறது? எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஆகிய ஹார்மோன் சுரத்தலை தடுப்பதன் மூலம் கருத்தடை மாத்திரை அண்ட வெளியீட்டை தடுக்கிறது. எஃப்எஸ்ஹெச் மீன்ஸ் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன். எல்ஹெச்னா லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த ரெண்டு ஹார்மோன் சுரத்தலை தடுப்பதன் மூலம் அண்ட வெளியீட்டை தடுக்கிறது. வரிசை ஒன்றை வரிசை ரெண்டுடன் சரியாக பொருத்தவும். தாமிரம் வெளிவிடும் ஐயுடி கருவி மல்டிலோட் 375. ஹார்மோன் வெளிவிடும் ஐயுடி இன்டராயூட்ரைன் டிவைஸ் லிப்பஸ் வளையம். மருந்தில்லா ஐயுடி எல்என்ஜி 20 மாத்திரைகள் சாகலி. கீழ்கண்டவற்றுள் ஹார்மோன் மாத்திரை பற்றிய தவறான கருத்து எது? விந்து செல்லாக்கத்தினை தடை செய்தல். உறுதிக்கூற்று எல்என்ஜி 20 ஹார்மோன் வெளிவிடும் உட்கருப்பை சாதனம். இது கருப்பை வாய் சுரக்கும் கோழை பொருளின் வளவழப்பு தன்மையை உயர்த்தி விந்துசல் கருப்பை வாயினுள் செல்வதை தடை செய்கிறது. உறுதிக்கூற்று சரி, அதாவது எல்என்ஜி 20 ஹார்மோன் வெளிவிடும் உள்கருப்பை சாதனம் என்பது சரி. காரணம் சரியானவை. இது கருப்பை வாய் சுரக்கும் கோழை பொருளின் வளவழப்பு தன்மையை உயர்த்தி விந்துசல் கருப்பை வாயினுள் செல்வதை தடை செய்கிறது என்பதும் சரியானது. உறுதிக்கூற்றுக்கான சரியான விளக்கம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஐவிஎஃப் சிகிச்சையின் படிநிலைகள் அல்ல? ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், சோதனை குழாய் கருவுறுதல், விந்தகம் தூண்டப்படுதல் என்பது அதனுடன் தொடர்புடையது அல்ல. இந்தியாவின் குடும்ப நலத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. கர்ப்பத்தை தள்ளி போடுவதற்கு இது ஒரு சரியான தீர்வு. உட்கருப்பை சாதனங்கள் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. போக்சோ தாய்சேய் இணைப்பு திசுவில் குரோமோசோம் புரட்சிக்கான ஆய்வு. கோரியான் நுண்ணீழ்ச்சி மாதிரி ஆய்வு. எது சரியான கூற்று? உடல் வெளி கருவுறுதலுக்கு 10,000 முதல் 100,000 நகரும் திறனுடைய விந்தணுக்கள் தேவைப்படுகிறது. 2 mark question. பெண் கருக்கொலை, பெண் சிசுக்கொலை. தாயின் கருப்பையிலேயே பெண் சிசு கருக்கலைப்பு செய்வது பெண் சிசுக்கொலை என அழைக்கப்படுகிறது. பிறந்த பிறகு பெண் பச்சிளம் குழந்தைகளை கொல்வது தாயின் கருப்பையிலேயே பெண் கருவை கருக்கலைப்பு செய்வது கருக்கொலை. பிறந்த பிறகு பெண் பச்சிளம் குழந்தைகளை கொல்வது சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை. மருந்தில்லா உட்கருப்பை சாதனம் பற்றி கூறுக. இவை நெகிழி அல்லது துருபிடிக்காத இரும்பால் செய்யப்பட்டுள்ள உட்கருப்பை சாதனங்கள் ஆகும். லிப்பஸ் வளையம் என்பது இரட்டை எஸ் வடிவ நெகிழிகள் கருவியாகும். கிஃப்ட் ஷிஃப்ட் வேறுபடுத்து. கிஃப்ட் இவை அண்டநாளத்தில் இனச்சல் மாற்றம் ஆகும். கிஃப்ட் கேமிட்னா கிஃப்ட் ஆன் இனச்சல். அண்டம் விந்தணுவை அண்டநாளத்தில் வைத்து பின்னர் கருப்பையில் பதிகிறது. கிஃப்ட் இது கருமுட்டை அண்டநாளத்தினுள் செலுத்துதலாகும். 8 செல்லை விட அதிக செல் கொண்ட கருவானது கருப்பையில் செலுத்தப்பட்டு கரு வளர்ச்சி அடைகிறது. சாகலி என்றால் என்ன? இது வாய் வழி கருத்தடை மாத்திரையாகும். சாகலி சென்க்ரோமின் சிறந்ததாகும். இது விந்துசல் அண்டசல் வெளியீட்டை தடுக்கிறது. கருப்பை வாய் திரவத்தை கெட்டியாக்கிறது. மேயர் ரோக்கிட்டான்ஸ்கி நோய் குறைபாடு என்றால் என்ன?
சில பெண்களில் கருப்பை இருக்காத குறைபாடே மேயர் ரோக்கிட்டான்ஸ்கி நோய் குறைபாடு எனப்படுகிறது. கொரியான் நுண்ணீச்சி மாதிரி ஆய்வை விவரி. குழந்தை பிறப்பிற்கு முன்பு தாய்சேய் இணைப்பு திசுவை ஆய்வு செய்து குரோமோசோம்களின் பிறழ்ச்சியை அறிய முடியும். கரு கண்காணிப்பு கருவி பயன் யாது? இக்கருவியை கொண்டு கருவின் இதய துடிப்பு வீதம், பிரசவ வலி, ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்றவற்றை அறிய உதவுகிறது. இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் என்றால் என்ன? இனச்செல்களை கருப்பைக்கு வெளியே கையாண்டு கர்ப்பமடைய செய்யும் செயல்முறைகளே இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் எனப்படும். த்ரீ மார்க் குவஸ்டின். ஆம்னியோசென்டசைஸ்க்கு சட்டப்பூர்வமான தடை விதித்திருப்பது ஏன்? இதன் மூலம் வளர்க்கருவின் பால் தன்மை கண்டறியப்படுவதால் சட்டத்தடை அவசியமாகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்படுத்த எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? பாலியல் கல்வியை பள்ளிக்கு கொண்டு வருதல், திருமண வயதினருக்கு குடும்ப கட்டுப்பாடு விதிகள், பிறப்பு கட்டுப்பாடு முறைகள் பற்றி அறிவுறுத்துதல், அரசு சாரா முகவாண்மைகளுக்கு ஆதரவளித்து புதிய குடும்ப கட்டுப்பாடு முறைகளை கண்டறிந்து மேம்படுத்த ஊக்கமளித்தல். கருக்குழல் தடை என்றால் என்ன? இதனில் பெண்ணின் அண்டநாளம் வெட்டப்பட்டு பின்பு முடிச்சிடப்படுகிறது. இதனால் கருவுறுதல் நிகழ்வு தடுக்கப்படுகிறது. கரு உறைநிலை குளிரூட்டும் முறை என்றால் என்ன? உடல்வெளி கருவுறுதலில் நிகழ்வில் தேவைக்கு அதிகமான கருக்கள் உருவானால் உபரி கருக்கள் உறைநிலை குளிரூட்டும் முறை மூலம் பாதுகாக்கப்படுகிறது. தேவையான நேரத்தில் கருத்தரிக்க இதனை பயன்படுத்த முடியும். இதனால் அண்டகத்தினை தூண்ட தேவையில்லை. வாடகை தாய்மை என்றால் என்ன? தாய்மை அடைய முடியாத பெண்ணிற்காக வேறொரு பெண் ஒப்பந்த முறையில் கருவை சுமந்து குழந்தை பெற்றுத்தரும் முறையாகும். ஹார்மோன் வெளிவிடும் உட்கருப்பை சாதனம் பற்றி கூறுக. இச்சாதனம் வெளியிடும் ஹார்மோன் கருப்பை வாய் சுரக்கும் கோழை பொருளின் வழவழப்புத்தன்மையை உயர்த்தி விந்துசல் கருப்பை வாயினுள் செல்வதை தடை செய்கிறது. எடுத்துக்காட்டு ப்ராஜெஸ்டிராசெட் LNG20. எசூஸ்பர்மியா என்றால் என்ன? விந்துசல் இல்லாத விந்து திரவம் இருமுறை வெளிப்படும் நிலை எசூஸ்பர்மியா எனப்படும். 5 மார்க் குவஸ்டின். பல வகையான மலட்டுத்தன்மைக்கு சோதனை குழாய் குழந்தை முறை தீர்வாக அமைகிறது. இத்தொழில்நுட்பம் பற்றி கூறுக. இதன் தொழில்நுட்பத்தில் ஆண்பெண் இனசல்கள் உடலுக்கு வெளியே ஆய்வகத்தில் இணைய வைக்கப்படுகிறது. அண்டகத்தை தூண்டுதல், அண்டசெல்லை வெளிக்கொணர்தல், கருவுறச் செய்தல், கரு இடமாற்றம் ஆகியன இத்தொழில்நுட்பத்தின் படிநிலைகளாகும். HCG ஊசி, அதாவது ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராஃபின், உடலில் செலுத்திய 34-37 மணி நேரம் கழித்து பொது மயக்கமூட்டல் செய்து சிறு அறுவை சிகிச்சை செய்து மீயொலி வழிகாட்டியை பயன்படுத்தி அண்டகத்திலிருந்து அண்டம் வெளிக்கொணரப்படுகிறது. அதே சமயம் விந்துசல்களும் சிறப்பு ஊடகத்தை பயன்படுத்தி தயார் செய்யப்படுகின்றன. பின்னர் இனச்சல் ஒன்றாக சேர்க்கப்பட்டு கருமுட்டை செல்பிரிதலுக்கு உட்படுத்தப்பட்டு 8 செல் கருக்கோள நிலையில் கருப்பையில் செலுத்தப்படுகிறது. ART என்றால் என்ன? இதன் தொழில்நுட்பம் இரண்டனை பற்றி கூறுக. ART என்பது இனச்செல்களை கருப்பைக்கு வெளியே கையாண்டு கர்ப்பமடைய செய்யும் செயல்முறைகளாகும். கிஃப்ட், இவை அண்டநாளத்தில் இனச்செல் மாற்றமாகும். அண்டம் விந்தணுவை அண்டநாளத்தில் வைத்து பின்னர் கருப்பையில் பதிகின்றது. ஜிஃப்ட், இது கருமுட்டை அண்டநாளத்தினுள் செலுத்துதல் ஆகும். 8 செல்லை விட அதிக செல் கொண்ட கருவானது கருப்பையில் செலுத்தப்பட்டு கரு வளர்ச்சி அடைகிறது. குடும்ப கட்டுப்பாடு என்றால் என்ன? அதற்கான கட்டுப்பாட்டு முறைகளை விவரி. மக்கள் தொகை அதிகரிப்பை தடுக்கவும் பாலியல் கல்வி, கர்ப்பிணி பாதுகாப்பு, தாய்சேய் நலம் பாதுகாப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய அரசு நல திட்டம் குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு முறைகள் இது இரண்டு வகைப்படும். தற்காலிக முறை, நிரந்தர முறை. தற்காலிக முறை பாதுகாப்பு காலம், பாலுணர்வு தொடர்பு தவிர்ப்பு, விலகல் முறை, பாலூட்டும் கால மாதவிடாயின்மை போன்ற வழிமுறைகளை கொண்டுள்ளது. பாதுகாப்பு காலம், அண்டசல் 14வது நாளில் 2 நாள் உயிருடன் இருக்கும். வெண்ணினப்பெருக்க பாதையில் விந்தணு 75 மணி நேரம் உயிருடன் இருக்கும். இக்காலத்தில் கலவியை தவிர்க்கலாம். பாலுணர்வு தொடர்பு தவிர்ப்பு, கலவியை குறிப்பிட்ட காலத்திற்கு தவிர்ப்பது. விலகல், விந்து திரவம் வெளியேற்றத்திற்கு முன் கலவியிலிருந்து விலகிவிடுதல். பாலூட்டும் கால மாதவிடாயின்மை,
பாலூட்டும் காலத்தில் அண்டசல் உருவாக்கம் முதிர்ச்சிகாலம் தொடங்கி 6 மாதங்கள் ஆகும். தடுப்பு முறைகள். வேதிப்பொருள் தடுப்பு முறை, இயக்கமுறை தடுப்பு, ஹார்மோன் வழி தடுப்பு, உட்கருப்பை சாதனம் ஆகிய வழிமுறைகளை கொண்டுள்ளது. வேதிப்பொருள் தடுப்பு முறை. நுரைக்கும் மாத்திரை, ஜெல்லி, களிம்புகள் ஆகியவை விந்தணுக்களை செயலிழக்க செய்கின்றன. இயக்கமுறை தடுப்பு. கருத்தடை உறைகள். ஆண்குறி பெண் கலவிக்கால்வாயை மூடும் மெல்லிய படல அமைப்பாகும். இதனால் பால்வினை நோய் தடுப்பு ஏற்படுகிறது. இது விந்தணு நுழைவதை தடுக்கிறது. எடுத்துக்காட்டு திரைச்செவ், கருப்பை வாய் மூடி மறைப்பு திரை. ஹார்மோன் வழி தடுப்பு முறை. இது வாய்வழி கருத்தடை மாத்திரைகளாகும். FSH, LH ஹார்மோன் உள்ளன. சாகலி சென்க்ரோமின் சிறந்ததாகும். இவை அண்ட வெளியீட்டை தடுக்கிறது. கருப்பை வாய் திரவத்தை கெட்டியாக்கிறது. உட்கருப்பை சாதனம். இது கருப்பையில் பொருத்தப்படும் சாதனம். வெற்றி சதவீதம் 95 முதல் 99% ஆகும். இதில் 3 வகைகள் உள்ளன. தாமிரம் வெளிவிடும் உட்கருப்பை சாதனம் CUT 380A, NOVT, CU7, காப்பர்டி 380AG, மல்டிலோட் 375. இவை கருப்பையினுள் பொருத்தப்பட்டு 5 லிருந்து 10 ஆண்டுகள் வரை இருக்கலாம். ஹார்மோன் வெளிவிடும் உட்கருப்பை சாதனம். இச்சாதனம் வெளிவிடும் ஹார்மோன் கருப்பை வாய் சுரக்கும் கோழை பொருளின் வளவழப்புத்தன்மையை உயர்த்தி விந்துசல் கருப்பை வாயினுள் செல்வதை தடுக்கிறது. ப்ராஜஸ்டிராசெட் LNG 20. மருந்தில்லா உட்கருப்பை சாதனங்கள். இவை நெகிழி அல்லது துரும்பிடிக்காத இரும்பால் செய்யப்பட்டுள்ள உட்கருப்பை சாதனமாகும். லிக்பாஸ் வளையம் என்பது இரட்டை எஸ் வடிவ நெகிழி கருவியாகும். நிரந்தரமான முறைகள். இம்முறையில் 2 செயல்முறைகள் உள்ளன. டியூபக்டமி கருக்குழல் தடை, வாசக்டமி விந்துகுழல் தடை. டியூபக்டமி, இதனில் பெண் அண்டநாளம் வெட்டப்பட்டு பின்பு முடிச்சிடப்படுகிறது. இதனால் கருவுறுதல் நிகழ்வு தடுக்கப்படுகிறது. வாசக்டமி, ஆணின் விந்துநாளங்கள் வெட்டப்பட்டு பின்பு முடிச்சிடப்படுகிறது. இதனால் விந்துசல் சிறுநீர் வடிகுழாயினுள் வர முடிவதில்லை. தேங்க்யூ.